இஸ்லாமிய நிறுவனம் ட்ரஸ்ட் ஐஎஃப்டியினுடைய இணைச் செயலாளர் ஐ ஜலாலுதீன். இன்றைய தினம் நாங்கள் ஊடகவியலாளர்களுக்கான நோன்பு பெருநாள் சந்திப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் எதுவாக இருக்கின்றது என்று சொன்னால், ரமலான் மாத நோன்பு முடிந்ததற்கு பிறகு எங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவிக்கும் விதமாக நல்ல உள்ளங்களை வந்து ஒன்றிணைப்பதும், நல்ல கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதும், அன்பை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்வதும் தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமாக இருக்கின்றது. இது தொடர்ந்து 25 ஆண்டுகளுக்கும் மேலாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் வந்து கவிஞர் சுரதா, சிலம்பொலி செல்லப்பனார் மற்றும் வலம்புரி ஜான், இன்னும் சின்ன குத்தூசி, நக்கீரன் கோபால், இன்னும் பெரிய பெரிய ஊடகவியலாளர்கள் எல்லோரும் கூட தொடர்ந்து இதில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு வருடமும் ஊடகவியலாளர்களுக்கு வந்து ஒரு மனம் திறந்த ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சியாகவும் இது நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்துவதில் இஸ்லாமிய நிறுவனம் ட்ரஸ்ட் வந்து பெருமகிழ்ச்சி அடைகின்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊடகவியலாளர்களுக்கும் இஸ்லாமிய நிறுவனம் ட்ரஸ்ட் ஐஎஃப்டியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இது போன்ற நல்ல உள்ளங்களை ஒன்றிணைக்கக்கூடிய நிகழ்ச்சி நடப்பதற்கும் இறைவனிடத்தில் நான் பிரார்த்திக்கிறேன். இல்லை, நான் இஸ்லாமிய நிறுவனம் ட்ரஸ்டினுடைய அடிப்படை வந்து இஸ்லாமிய கருத்துக்களை, இஸ்லாமிய சிந்தனைகளை கொண்ட புத்தகங்களை வெளியிடுவது, திருக்குரானுடைய மொழிபெயர்ப்பு வெளியிடுவது, அதோடு மட்டுமல்லாமல் யாருக்கெல்லாம் இஸ்லாம் குறித்த சந்தேகங்கள் இருக்கின்றதோ, இஸ்லாம் குறித்த கருத்துக்கள் தொடர்பாக விளக்கங்களை கேட்டு பெற வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ, அவர்கள் எல்லோரும் எங்களுடைய டோல் ஃப்ரீ நம்பருக்கு அழைத்தார்கள் என்று சொன்னால், அந்த டோல் ஃப்ரீ எண்ணின் மூலமாக அவர்கள் கேட்கக்கூடிய கருத்துக்களுக்கு நாங்கள் பதிலளிப்பதற்கு எப்பொழுதுமே தயாராக இருக்கின்றோம். அதுபோன்று தொடர்ந்து அந்த வரக்கூடிய அழைப்புகளுக்கு பதில் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். தாக்குதல் வந்து அதிகரித்து சொல்றாங்க, அது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நீங்க என்ன? இல்லை, அதான் இந்த கூட்டம் நாங்கள் வந்து ரொம்ப அரசியல் சார்ந்து இந்த நிகழ்ச்சிகள் நாங்கள் நடத்துறது இல்லை. இது பொதுவாகவே வந்து ஒருவருக்கொருவர் இதயங்களை இணைக்கக்கூடிய நிகழ்வாக தான் நாங்கள் வைத்திருக்கின்றோம். நிச்சயமா இது அரசியல் காரணங்களுக்கு இப்ப எதுவும் பேசல, அது தொடர்ந்து இஸ்லாமிய சமூகத்தினுடைய தலைவர்கள் தொடர்ந்து மாநில முதலமைச்சரிடத்திலும் மத்திய அமைச்சர்களிடத்திலும் சிறுபான்மையினருக்கு தேவையான கருத்துக்களை அவ்வப்போது சொல்லிக்கிட்டு தான் வராங்க. ஸோ எங்களுடைய நிறுவனம் சார்பாக தனிப்பட்ட ரீதியாக எந்த கருத்துக்களும் அப்படி எதுவும் இல்லை. ஏன்னா அதற்கு தனியாக அமைப்புகள் இருக்குது, அவங்க வணக்க வழிபாடுகளையும் திரளாக கலந்து கொள்வதில் எங்களுக்கு ஒரு பெரிய தடை இருந்தது. அது எல்லோருக்கும் இருந்த தடை, எங்களுக்கும் இருந்தது. அப்பொழுது எல்லோருமே வீடுகளில் இருந்து எங்களுடைய வணக்க வழிபாடுகளை நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தோம். அதற்கு ஒரு பெரிய ஒரு ஆறுதலாக வந்து நடந்து முடிந்திருக்கக்கூடிய இந்த ரமலான் பண்டிகை வந்து முஸ்லிம்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த நடந்து முடிந்த இந்த ரமலான் பண்டிகையில் அதிகமான எங்களுடைய சகோதர சமுதாய சொந்தங்களோடு நாங்கள் கொண்டாடி இருக்கின்றோம். மதிய விருந்துகளிலும் சரி, மற்ற விருந்துகளிலும் வந்து மிக அதிகமான சகோதர சமுதாய சொந்தங்களோடு நாங்கள் அந்த மதிய விருந்தில் கலந்து கொண்டது பெருமகிழ்ச்சி தான். Thank you.